ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2013 ஒரு டேனிஷ் படமா, அதாவது டென்மார்க் படமாக, ஒரு மிஸ்டரி த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன தி கீப்பர் ஆஃப் லாஸ் காசஸ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். தான் இருந்த பொசிஷன்லேருந்து டீ ப்ரமோட் பண்ணப்பட்டு டிபார்ட்மெண்ட் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றம் செய்யப்படுற போலீஸ் அதிகாரியான படத்துடைய கதாநாயகன். அங்கு போனதுக்கு அப்புறம் சந்தேகத்திற்கு இடமான ஒரு பொண்ணுடைய சூசைடு கேஸ், அதை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இதன் பிறகு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். இந்த படத்துடைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடியே, இந்த படம் டிபார்ட்மெண்ட் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாலஜி ரிலீஸ் ஆச்சு. அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டா தான் தி கீப்பர் ஆஃப் லாஸ் காசஸ் ரிலீஸ் ஆச்சு. இப்போ படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். படத்துல ஹீரோவோட பேரு கால். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே இவரு இவருடைய கொலீக்ஸ் ரெண்டு பேர், அதுல ஒருத்தர் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற, இவங்க மூணு பேரும் ஒரு ரெய்டுக்கு போறதுக்காக அந்த ஸ்பாட்ல வெளியே கார்ல உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் பேக்கப்புக்கு போலீஸ் வந்துடும் அப்படிங்கிற தருணத்துல ரொம்ப ஓவர் கியூரியாசிட்டி காரணமாக, இல்ல நம்மளே அதை தனியா ஹேண்டில் பண்ணிடலாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள போக, அந்த ஸ்பாட்ல ஒரு பெரிய ஷூட் அவுட் நடக்குது. இதுல கூட வந்த அந்த ரெண்டு கொலீக்ஸ் இருக்காங்க இல்லையா, இதுல ஒருத்தர் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. இவருடைய அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க, அவருக்கு ஹெவி இன்ஜுர்டு, கிட்டத்தட்ட லைஃப் லாங்கா அவர் பெட் ரிட்டனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. ஹீரோவுக்குமே அடி, பட் இருந்தாலும் இவர் ஒரு 3 மாசத்துல நார்மலா ரிக்கவரி ஆகி திருப்பி டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வர்றாரு. ஆனா இவருடைய சுப்பீரியரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு உயிரிழப்புகள் தேவையே கிடையாது, உங்களுடைய அவசரத்தினாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே இப்போ அப்படின்னு சொல்லி, இந்த காரணத்தினால உங்களை டீ ப்ரமோட் பண்றோம், பண்ணி டிபார்ட்மெண்ட் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அங்க போடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கியூன் இருக்கு இல்லையா, அங்க பொதுவாகவே வேலைகளே என்ன அப்படின்னா, கடந்த ஒரு 15-20 வருஷ காலமாக என்னென்ன கேஸ் எல்லாம் இருந்ததோ அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். இத எது எதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ண கேஸ், எது எதெல்லாம் க்ளோஸ் பண்ணாத கேஸ், எந்த காரணத்துக்காக என்னென்ன தப்பான விஷயங்களுக்காக இந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகாம இருக்கு அப்படிங்கிறத பிரிச்சு வைக்கிறது தான் அங்க வேலையே. ஹீரோவுக்கு இந்த விஷயமே ஒரு மிகப்பெரிய நிர்ணயலா இருக்கு. நம்ம எல்லாம் அவ்வளவு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் சும்மா போய் ஃபைல் கேஸ் கேட்டெல்லாம் நம்மளை பிரிச்சு வைக்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. இவரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல் நாள் போறாரு. போனா அங்க ஆசாதுன்னு சொல்லி ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் தான் இவர் அங்க போனதுக்கு அப்புறம் இவருடைய அசிஸ்டண்டாக வேலை பார்க்க போறது. இவர் போன முதல் நாளே அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணுடைய சூசைட் கேஸ் பத்தின சில பேப்பர்ஸ் எல்லாம் அங்க பின் பண்ணப்பட்டிருக்கு. இவரு அந்த கேஸை பார்த்த உடனே அது சம்பந்தமாக ஃபைலை ஓபன் பண்ணி சில விஷயங்கள்லாம் பாக்குறாரு. அப்ப அந்த ஆசாத் வந்து, இது எதுக்கு சார் திருப்பி போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆன கேஸு, ஒரு சாதாரண சூசைட் அட்டம்ப்ட் கேஸு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ திருப்பி அவருக்கு பதில் சொல்றாரு, இது சூசைடா இருக்கும்னு எனக்கு தோணல ஆசாத். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லாத ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். தம்பின்னா அவனும் பெரிய வளர்ந்த பையன் தான் வச்சுக்கோங்களேன், ஒரு 22-23 வயசு பையன் தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பெரிய ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு பையனை இருக்கும்போது அந்த பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு இவ ஒரு கப்பல்ல போயிருக்கான். அந்த கப்பல்ல இருந்து இவ குதிச்சு விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிதான் கேஸ் இருக்கு. அதை தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா தான் இல்லைன்னா தான் தம்பியை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு அந்த கப்பலுக்கு தம்பியை கூட்டிட்டு போய் கடைசியில அங்கிருந்து விழுந்து குறிச்சு சாகணும்னு என்ன இருக்கு. அதனால இது சூசைடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஏற்கனவே க்ளோஸ் பண்ண இந்த கேஸ போலீஸுக்கே தெரியாம பர்சனலாக இவங்களா ரீஓபன் பண்ணி ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய எடிட்டிங். இவங்க நான் லீனியர்ல தான் இந்த படத்தை த்ரூ அவுட்டாவே எடிட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் யூஸ்வல்லா நான் லீனியர் எடிட்டிங் போகும்போது கதை வந்து நமக்கு எங்கிருந்து எங்கெங்கயோ போதுங்க, கன்ஃபியூஸ்டா இருக்குங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். பட் இந்த படத்துல அந்த ஃபீல் வரவே வராது. அவ்வளவு கிளியரான எடிட்டிங், இவங்க வேற வேற ஷார்ட்டை வேற வேறையா கொண்டு கோர்த்து இருந்தாலும் அவ்வளவு அழகா ஆடியன்ஸுக்கு புரியற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக அந்த எடிட்டிங்க இவங்க பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் டிபார்ட்மெண்ட் கியூ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாலஜி ரிலீஸ் ஆச்சு. அதனுடைய ஃபர்ஸ்ட் பாகமாகத்தான் தி கீப்பர் ஆஃப் லாஸ்ட் காசஸ் ரிலீஸ் ஆச்சு.
இதுக்கப்புறம் 2014-16 அடுத்த ரெண்டு பார்ட்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல இந்த மூணாவது பார்ட்டும் நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இந்த ஒன்னாவது பார்ட்டும் சரி மூணாவது பார்ட்டும் சரி ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கும். பட் குறிப்பிட்டு இந்த முதல் பார்ட்டை சொல்லும் போது, இந்த படம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் கிடையாது, ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் மாதிரி தான் இந்த படம் போகும். அதனால இந்த படத்துல ஒரு ஸ்லோனஸ் இருக்கும், பட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது, ரொம்ப விறுவிறுப்பாகவே நல்லா போகும். அதே மாதிரி 2013 ரிலீஸ் ஆன டென்மார்க் படங்கள்ல பாக்ஸ் ஆபீஸ்ல டாப்பஸ்ட் கலெக்ஷன் பண்ண படம் இதுதானா, கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் இந்த படத்தை தியேட்டர்ல போய் டிக்கெட் புக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவ்வளவு பெரிய வசூல் வேட்டையே பண்ணிருக்கு இந்த படம். இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் ஜானர் படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் என்னை பொறுத்த அளவுக்கு, இது என் பர்சனல் ஒப்பீனியன், நிச்சயமாக ஒரு ஒர்த் வாட்ச் மூவி தான். ஆனா இந்த படத்துல ஒரு நெருடலாக ஒரு மைனஸ் பாயிண்டா எனக்கு பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ரெண்டு அடல்ட் கண்டென்ட் இருக்கு. உண்மையாக அந்த அடல்ட் கண்டென்ட்டே இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துல எந்த விதமான சேஞ்சுமே வரப்போறதில்ல. உண்மையாகவே பிரில்லியண்டான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ இந்த படம் ஃபேமிலியோட நீங்க வாட்ச் பண்ண முடியாது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்து மூவிக்கு போகலாம். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரௌண்ட் சைனிங் ஆஃப். பாய்.